இதான் வீடு வாங்கண்ணே வாங்க. எப்படி வீடு? பா ராஜதுரை, இது வீடா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்கப்பா. இரவுப்பா வாடகை? சொந்த வீடுண்ண. சொந்த வீடா? எவ்வளோ ஆச்சுப்பா கட்டுறதுக்கு? ஒண்ணுல 40 லட்சம் ஆச்சு. ஒண்ணு இல்ல 40 லட்சமா? அப்பா ராஜதுரை, என்ன நீ ஒண்ணும் அநியாயமா பணம் சம்பாதிக்கலையே? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்லப்பா, நியாயமா பணம் சம்பாதிச்சா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பணம் எப்படி வரும்? நம்ம வியாபாரம் அப்படின்னு. அப்படின்னப்ப வியாபாரம்? அது பிஸ்கட் வியாபாரம். என்ன பிஸ்கட் வியாபாரமா? அதெல்லாம் பிஸ்கட்ப்பா. அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஏன்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கேன், கிரக பிரவேசத்துக்கு ஒரு கடந்தா சேர்த்து போட்டிருந்தா அப்பா வந்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுலண்ணே, தம்பி கல்யாணத்தும் போது ஒரே அடியா சேர்த்து எழுதி போடலாம்னு நினைச்சேன். அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போடல. வாங்க பெரியதா, எப்படி? நல்லா இருக்கேமா. நீ எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்தை நல்லா. எல்லாம் உன் புண்ணியமா. ஆடுடா, எவ்வளவு உடந்துருச்சு. என்னமா பேரு? ஐஸ்வர்யா. நல்ல பேர். தாத்தா மாதிரியா இருக்கு. அக்கா வரலையா? அது ஒரு பட்டிக்காட்டு. பட்டணத்துக்கு வாங்க பயப்படுறது. குழந்தை எப்படி? ரொம்ப அழகா இருக்குமா. இந்த எள்ளுண்டு, கடலை உண்டு, சூழக்கதிர் இருக்கு, கொண்டு போய் உள்ள வச்சுடு. ஆமா, என்ன ராஜதுரை, வெளியே ஒரே வெயிலா இருக்கு, உள்ள குளுகுளு குளிருது, எப்படி அது? சென்ட்ரல் ஏசின்னு. அப்படி என்ன உங்களுக்கு புரியாது? விட்டுடு. ஆமா, எங்க ராமதுரை? வாங்கண்ணா. வாப்பா ராமதுரை, நீ கடல் தாண்டி போறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்பா ரொம்ப படிச்ச உடனே வாய் சுருக்கி போயிடுமா? வாங்க உள்ள. எப்போ வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அப்படி எல்லாம் கேட்க கூடாதா? அது இல்லன்னா கடல் கடந்து போறதுனால கையை ஓடல, காலம் ஓடல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? வைதேகி, வைதேகி தான் கடிதா செய்திருந்தது. ஏண்டா இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம்? நம்ம பரம்பரையிலேயே நீ தான் முதல் தடவை பிளேன்ல போக போற, இல்லையா ராஜதுரை? ஆமா, இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு, இல்லையா ராஜதுரை? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா, நம்ம அப்பா அபசகுணம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. What can I do? No, 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 no. சீ, நீ அப்பா தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர்டா, கொஞ்சம் கோபக்காரர் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் திட்டாரு. என்னமோ, நான் அவங்களை கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது தம்பி பிஸ்கோத்தா? பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி ஒண்ணுக்கு பத்தாக்கிட்டு இப்ப ஒண்ணு வெளிநாடு காமிச்சிட்டு இருக்கா. வெளிநாட்டுக்கு அனுப்புறது இவரு இல்ல பெரியதான், உங்க சின்ன தம்பி ராதிகான் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவ அப்பாதான் இவரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிருச்சு. இது நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே? என்ன ராஜதர, அந்த சோபால உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவர்தான் மினிஸ்டர். மினிஸ்டர்? மந்திரி. மந்திரியா? கொஞ்சம் அண்ணே, அண்ணே கொஞ்சம் நேரப்பா. ஐயா வணக்கம். 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 என் பேர் தர்மதுரை, ராமதுரை ராஜதுரை தம்பிங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா. சின்ன பிரச்சனை. என்ன? வயல்ல இருக்க என் பம்சில் தண்ணி வரல, எப்படியாவது பெருமேசு பண்ணி நீங்க தான் தண்ணி வரல. யோ, சும்மா இருங்கய்யா. பிரச்சனை மந்திரிக்கிட்டே சொல்ல முடியும்? கொஞ்சம் எப்படி ஸ்டைல் இருக்குன்னு பாக்குறீங்களா?
அண்ணா இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது அது உங்களுக்கு தெரியுமே, யாரோ வந்து கேப்பீங்கன்னு தெரியுமே, அதனாலதான் பாத்தீங்களா வில்லையோட வந்திருக்கேன். 150 ரூபாய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, இதை வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா தொப்பி 60 ரூபாய் நல்லா இருக்கா? இத வச்சுக்கோங்க. அது வந்து எங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு தைச்சது, போட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாட்டிட்டு ஆயுத முதல காலேஜ். அண்ணா நீங்க வாங்க, அண்ணா நீங்க நீங்க பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு இங்க பார்ட்டி எனக்கு ஏதாவது கொடுத்து கொடுப்பா. அண்ணே அண்ணே நன்றி அண்ணே. சாரி வட்ட அடிக்குது, சாரி சாப்பிடுறேன். நம்ம நம்ம பரம்பரையில யாருமே சாக சாப்பிடலாம். அப்பா தெரிஞ்ச இடுப்புல இருக்க பெல்ட் எடுத்துட்டு விலாசமா தெரியும் இல்ல. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, என்னங்கண்ணே இது கொண்டு போய் வெளியே ஊத்துருக்கண்ணே. சுபகண்ணே I don't know how to manage with this idiot. Yeah, yeah. ஐயோ அண்ணே வாங்க வாங்க. ஏ கொஞ்சம் ஃபைன் பார்ட்டி. இவன் என்னப்பா மொட்டை தலையா? ஐயோ அண்ணே இவர் தான் என்னோட வருங்கால மாமனார். வருங்கால மாமனாரா? வணக்கங்க. இவரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன். அப்படியா? பொண்ணுங்க அங்க நீங்க இந்த கோமாளி யாரு? பேரு தர்மதுரை. எங்க கிராமத்துல எங்க வீட்டு வேலைக்காரன். ஏதோ பார்ட்டி சமயத்துல உதவியா இருக்குன்னு வர சொன்னா ராஸ்கல் பார்ட்டியை கெடுக்கறான். இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல். என்ன நாகரிகம் என்ன மனுஷங்களோ நீங்க வாங்க பெரியதா. No tension. Take it easy.